ஒவ்வொரு மன்னனுக்கும் அவனோட வரலாறுல பெருமையா சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு போர் சம்பவம் ரொம்ப முக்கியமானதா இருக்குங்க. இன்னும் ஒரு சில மன்னனுக்கு அப்படிப்பட்ட முக்கியமான போர் சம்பவமே ஒரு கெட்ட பெயரையும் வாங்கி தந்துடும். அதுக்கு காரணம் என்னன்னா, தன்னோட வளர்ச்சியை கெடுக்கிற ஒரு நாட்டை அந்த போர்ல அழிச்சிருப்பான். இதனால அப்படிப்பட்ட ஒரு போர் சம்பவமே அந்த மன்னனுக்கு வரலாற்றுல ஒரு கெட்ட பெயரையும் உருவாக்கி விட்டுரும். அது வரலாற்றுல சிறந்த மன்னன்ற பெயரை வாங்கின எல்லா அரசர்களோட வாழ்க்கையிலயும் நடந்திருக்குது. சோழர்களின் மணிமகுடமான அரசனா ராஜராஜ சோழருடைய வரலாற்றுலயும் இந்த மாதிரி ஒரு போர் சம்பவம் நடந்திருக்குதுங்க. அதுதான் காந்தலூர் சாலை போர். அப்படி இந்த போர்ல என்னதான் நடந்துச்சு? இந்த போர்னால ராஜராஜ சோழன் மேல வைக்கப்படுற கலவையான விமர்சனங்கள் தான் என்ன? வாங்க இந்த வீடியோல அதுக்கான பதில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எழுத்து பிள்ளையின் அன்பான வணக்கங்களுடன், நான் இசைக்கு சண்முகம். இந்த காந்தலூர் சாலை போர் வந்து ஒரு நாட்டோட மன்னன் மேல நடத்தப்பட்ட போர் கிடையாதுங்க, ஒரு கல்வி கூடத்து மேல நடத்தப்பட்ட போர் தான் இந்த காந்தலூர் சாலை போர். இனிமேல் இந்த ஸ்கூல் நடக்கவே கூடாதுன்னு குறிப்பிட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாலதான் இந்த போருக்கு அந்த பள்ளியோட பெயரையே வச்சுட்டாங்க. இந்த ஒரே காரணத்துக்காகவே ராஜராஜ சோழருடைய வரலாற்றுல ஒரு கரும்புள்ளியா மாறிடுச்சு இந்த காந்தலூர் சாலை போர். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த காந்தலூர் சாலை போர் தான் ராஜராஜ சோழருடைய முதல் போரும் கூட. தன்னோட முதல் போரையே ஒரு நாட்டின் மன்னன் மேல நடத்தாம ஒரு பள்ளிக்கூடத்து மேல எதுக்காக ராஜராஜ சோழன் நடத்தணும்? இங்கதான் ராஜராஜ சோழருடைய புத்திசாலித்தன வேலை செஞ்சிருக்குது. காந்தலூர் சாலைன்றது போர் பயிற்சிகளை சொல்லி தர ஒரு பள்ளி மட்டும் கிடையாதுங்க, போர் பயிற்சிகளோட சேர்த்து ராஜாங்க நிர்வாக படிப்பும் சொல்லி தரப்பட்டிருக்குது. அந்த காலகட்டத்துல அங்க படிச்ச ஒவ்வொரு மாணவனும் போர் திறன்லையும் புத்தி கூர்மையிலையும் தலை சிறந்த ஒருத்தனா உருவாக்கியிருக்கிறாங்க. அப்படிதான் அங்க உள்ள ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவனையும் உருவாக்கியிருக்கிறாங்க. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, மூன்றாம் ராசசிம்ம பாண்டியரோட மகன் வீர பாண்டியரை சொல்லலாம். மூன்றாம் ராசசிம்மர் தான் இடைக்கால பாண்டிய பேரரசோட கடைசி அரசனுங்க. அந்த நேரத்துல விஜயால சோழன் வந்து இரண்டாம் சோழ பேரரச பெரிய அளவுல விரிவுபடுத்த பாண்டிய நாட்டை இழந்துட்டே கேரளாவுக்கு போய் தன்னோட மகனை வளர்த்தாரு ராசசிம்ம பாண்டியர். அங்க காந்தலூர் சாலையில கல்வி கத்துக்கிட்ட வீர பாண்டியர் தான் பாண்டிய நாட்டுக்கு திரும்பி வந்து உத்தம சீலியோட தலைய வெட்டினது மட்டும் இல்லாம சோழ சாம்ராஜ்யத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாரு. இவரை பத்தி ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல வீடியோ பதிவிட்டு இருக்கேங்க, அதோட லிங்க்கும் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். விருப்பம் உள்ளவங்க தாராளமா போய் பாருங்க. சரி, இப்ப நம்ம கதைக்கு வருவோம். இப்படி ஒரு உலக தரமிக்க கல்வி சாலை அந்த காலத்துல பல நாட்டு மன்னர்களை அச்சுறுத்தி இருக்குது. ஏன்னா அங்க கல்வி கத்துக்கிட்ட ஒரு மாணவன் ஏதாவது ஒரு வகையில நம்ம நாட்டை தாக்கி ஆட்சிய பறிச்சிடுவானோ அப்படின்ற ஒரு பயம் தான் அந்த காலத்துல எல்லா மன்னர்களுக்குமே இருந்திருக்குதுங்க. இத கவனிச்ச ராஜராஜ சோழர் வந்து காந்தலூர் சாலைக்கே ஒரு தகவல் அனுப்புறாரு. அந்த தகவல் என்னன்னா, உங்க கல்வி நிலையத்தோட கத்து கொடுக்கற வழிமுறைய மாத்துங்க, இல்லனா அது மேல போர் தொடுத்து மொத்தமா இழுத்து முடிற வேண்டியதுதான். இந்த செய்திய கேட்ட உடனே கல்வி நிலையத்தை சேர்ந்தவங்க அந்த நேரத்துல சேர நாட்டை ஆட்சி செஞ்ச பாஸ்கர ரவிவர்மன் கிட்ட இந்த செய்திய சொல்றாங்க. எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட சேரன் பாஸ்கர ரவிவர்மன், நீங்க தொடர்ந்து உங்க வேலையை செய்யுங்க, சோழரன் நான் பாத்துக்கிறேன்னு ஆசிரியர்களை திருப்பி அனுப்பி வச்சிடுறாரு. இவ்வளவு தைரியமா ராஜராஜ சோழருடைய போரை எதிர்க்க தயாரான சேரனும் சாதாரண ஆள் கிடையாதுங்க. சேர அரசர்கள்லயே ஒரு சிலர் தான் நீண்ட நாள் ஆட்சி செஞ்சவங்க. அந்த ஒரு சிலர்ல இந்த பாஸ்கர ரவிவர்மனும் ஒருத்தர். இவரோட ஆட்சி காலம் 58 ஆண்டுகள். இப்படி ஒரு வலுவான சேர மன்னனா இருந்ததாலதான் தன் நாட்டுல உள்ள ஒரு பள்ளிய மூடுறதுக்கு வேற ஒரு மன்னன் எப்படி உத்தரவு போடலாம்னு போர சந்திக்க தயாரானாரு. காந்தலூர் சாலை ராஜராஜ சோழருடைய பேச்சுக்கு மரியாதை தராதால திருவனந்தபுர கடற்கரைக்கு பக்கத்துல கடல்ல போர் ஆரம்பிக்குதுங்க. சேரர்கள் நிலத்துல ரொம்ப பலமான ராணுவத்தை கட்டமைச்சிருந்தாங்க. அதோட சேர நாட்டுல யானைப்படை அப்படின்றது ரொம்ப பெருசு. அதனால இந்த போரை கடல் வழியா நடத்தலாம்னு முடிவெடுத்த ராஜராஜ சோழர் தன்னோட கப்பற்படையை திரட்டிக்கிட்டு சேர கப்பற்படையோட போர் செஞ்சாரு. ரொம்ப தீவிரமா நடந்த இந்த போர்ல ராஜராஜ சோழர் வெற்றியும் அடைகிறாரு. கூடவே காந்தலூர் சாலை களமறு தருளிய கோவி ராஜராஜ கேசரின்ற ஒரு கல்வெட்டையும் பதிக்கிறாரு. இதுல களமறு தருளி அப்படின்ற வார்த்தைய கவனிச்சாலே புரியும் இது கடற்போர் தானே. களம்னா கப்பல்னு அர்த்தம்ங்க. இந்த போருக்கு அப்புறமா சேர நாடும் சோழர்கள் கட்டுப்பாட்டுல வந்துருது. சேர நாட்டையே கட்டுப்பாட்டுல எடுத்த ராஜராஜ சோழர் காந்தலூர் சாலைய தீ வச்சறிச்சறாரு. இவ்வளவு தூரம் போர் நடத்தி ஒரு பள்ளியை எரிக்கிற அளவுக்கு ஏன் ராஜராஜனுக்கு இந்த காந்தலூர் சாலை மேல இவ்வளவு கோபம்னு கேக்கீங்களா? அதுக்கான பதில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க.
ஒரு சிலர் ஆதித்த கரிகாலனோட கொலைக்கு பழி வாங்கறதுக்காக தான் இந்த போர்னு சொல்றாங்க. ஏன்னா கரிகாலன் கொலையில சம்பந்தப்பட்டவங்க இந்த காந்தலூர் சாலையில படிச்சவங்க. அது மட்டும் இல்லாம கரிகாலனோட கொலைக்கு அப்புறமா இந்த காந்தலூர் சாலை வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்குது. அதனாலதான் ராஜராஜ சோழர் வந்து காந்தலூர் சாலையை எரிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் தன்னோட ஆட்சி விரிவாக்கத்துக்கு எதிராக எந்த ஒரு அரசனோ படை தளபதியோ ஏன் ஒரு போர் யுக்தி கூட உருவாகிற கூடாதுதான் காந்தலூர் சாலை அழிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இது போக வேற ஏதாவது காரணங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, மத்தவங்களும் படிச்சு தெரிஞ்சுக்கிறட்டும். இந்த மாதிரி வரலாற்று பதிவுகளை நிறைய தெரிஞ்சுக்க தொடர்ந்துருங்கள் எழுத்துப்பிள்ளையின் அடுத்தடுத்த பதிவுகளுக்காக. நன்றி.